ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கருத்த சடையுடன் கபால மாலை அணிந்து கொண்டு கையில் திரிசூலம் ஏந்தி கண்கள் சிவந்து ஆக்ரோஷமாக சிம்ம வாகனத்தில் அமர்ந்து கொண்டு ஆவேசமாய் உக்கிரமாய் காட்சியளிக்கும் சுடுகாட்டையே கோவிலாய் கொண்டிருக்கும் மேல்மலையனூர் அங்காளம்மன் வரலாற்றை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவி நின்று கொண்டு சிவபெருமானின் வருகைக்காக ஆவலோடு காத்திருந்தார். அப்பொழுது ஐந்து தலை கொண்ட பிரம்மதேவர் அந்த வழியாக வருகிறார். இதில் என்னவென்றால், அப்பொழுது சிவபெருமானுக்கும் ஐந்து தலை, பிரம்மதேவருக்கும் ஐந்து தலை இருந்தது. தூரத்தில் ஐந்து தலை கொண்டவரை பார்த்ததும் பார்வதி தேவி சிவபெருமான் என்று நினைத்து சுவாமி வணங்குகிறேன் என்று பிரம்மதேவரை வணங்கிவிட்டார்கள். அப்பொழுது பிரம்மதேவர் கேலி செய்து சிரிக்கின்றார். அனைத்து மறைந்த பார்வதி தேவிக்கு தன் கணவன் யார் என்று கூட தெரியவில்லையா? எப்படி தெரியும்? அந்த பரமசிவனுக்கும் ஐந்து தலைதான், எனக்கும் ஐந்து தலைதான் என்று சொல்லி ஆணவமாய் சிரிக்கின்றார் பிரம்மதேவர். அதை பார்த்த பார்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டது. சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் அங்கு வருகிறார். அப்பொழுது பார்வதி தேவியின் முகம் வாடி இருப்பதை சிவபெருமான் கவனித்து என்ன நடந்துவிட்டது என்று கேட்கிறார். அதற்கு பார்வதி தேவி நடந்ததை கூறி, பிரம்மதேவர் உங்களை நோக்கி தவம் இருந்து ஐந்து தலைகளை பெற்றுக் கொண்டார். ஆனால் இப்பொழுது எனக்கும் ஐந்து தலை இருப்பதால் நான் சிவபெருமானுக்கே நிகரானவன் என்று ஆணவமாய் இருக்கிறார். அதனால் அவருடைய ஐந்தாவது தலையை மட்டும் எடுத்து அந்த ஆணவத்தை அழித்து விடுங்கள் என்று பார்வதி தேவி சிவனிடம் சொல்ல, அதனால் கோபப்பட்ட சிவன் நேராக பிரம்மதேவரிடம் வருகிறார். நடந்த விஷயத்திற்கு பார்வதி தேவியிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று சிவன் சொல்ல, அதற்கு பிரம்மதேவர் மறுத்து விடுகிறார். அப்படியே இருவருக்கும் வாக்குவாதம் நடந்து கோபத்தில் சிவபெருமான் பிரம்மதேவரின் ஐந்தாவது தலையை கிள்ளி எறிகிறார். ஆனால் அந்த தலை கீழே விழாமல் சிவபெருமானின் கையிலேயே ஒட்டி கொண்டது. தன் கணவனுக்கு இப்படி நடந்ததை அறிந்த கலைமகள் சரஸ்வதி தேவி சிவபெருமானையும் பார்வதியும் கோப கண்களோடு பார்த்து இருவருக்குமே சாபம் அளித்து விடுகிறார்கள். என் கணவரின் அந்த தலையை துண்டித்ததால் உங்களுக்கு இன்றையிலிருந்து பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்துக் கொள்ளட்டும். அந்த தலை உங்கள் கையை விட்டு அகலாமல் உமக்கு வழங்கும் அனைத்து உணவையும் அந்த கபாலமே உண்டுவிடும். பசியில் தன் நிலை மறந்து சுடுகாட்டில் பித்தனாக அலைந்து பிக்ஷை எடுத்து உண்பாய் என்று சரஸ்வதி தேவி சிவபெருமானுக்கு சாபம் அளித்து விடுகிறார்கள். பிறகு இதற்கு காரணமான பார்வதி தேவியின் மேல் கோபப்பட்டு, நீ உன் அழகை இழந்து கந்தலாடையை அணிந்து கொண்டு மண்ணிலேயே வாழ்ந்து காடு மேடெல்லாம் அலைந்து திருவாய் என்று சாபம் அளித்து விடுகிறார் சரஸ்வதி தேவி. பிறகு சரஸ்வதி தேவியின் சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு புறம் சிவபெருமான் சுடுகாட்டில் அலைகிறார். இன்னொரு புறம் பார்வதி தேவி காடுமேடாக அலைகிறார். அப்பொழுதுதான் தன் சகோதரியின் நிலையறிந்த விஷ்ணு பகவான் பார்வதி தேவியிடம், மலையரச பட்டினம் என்ற இடத்தில் நீ புற்றாக எழுந்தருளினால் உங்கள் இருவருக்குமே அந்த இடத்தில் தான் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று மகாவிஷ்ணு கூறுகிறார். மலையரச பட்டினத்தில் தான் மலையரசன் என்கிற ஒரு அரசன் வாழ்ந்து வந்தார். அதாவது தற்போது இருக்கும் மேல்மலையனூர் தான் அப்பொழுது மலையரச பட்டினமாக இருந்தது. பார்வதி தாயார் காடு மேடெல்லாம் அலைந்து தன் சகோதரன் கூறியது போல மேல்மலையனூருக்கு வருகிறார்கள். அங்கு ஒரு நந்த தென்படுகிறது. பக்கத்தில் சுடுகாடும் இருக்கின்றது. அந்த இடத்திலேயே பார்வதி தேவி அமர்ந்து கொண்டு தவம் செய்கிறார். அப்பொழுதுதான் அந்த வழியாக ஒரு மீனவர் வருகிறார். பார்வதி தேவியை சாதாரண ஒரு பெண்ணாக நினைத்துக் கொண்டு, பெண்ணே, நீங்கள் இங்கு அமர்ந்திருப்பதை பார்த்தால் தவம் செய்து ஏதோ பூஜை செய்கின்ற போல் இருக்கின்றது. இந்த நாட்டு மன்னன் மலையரசனுக்கு கடவுள் பக்தி சிறிதும் கிடையாது. அவரிடத்திலேயே அமர்ந்து கொண்டு நீங்கள் தெய்வ வழிபாடு செய்தால் உங்கள் தலையை அவர் கொய்து விடுவார் என்று சொல்ல, பார்வதி தேவி புற்றாக மாறி தன் உடம்பை மறைத்துக் கொள்கிறார். அதை பார்த்த மீனவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சாதாரண ஒரு பெண்ணால் இதை செய்யவே முடியாது, வந்தது பராசக்தி தான் என்று அறிந்து கொண்டு அந்த ஊர் முழுக்க அனைவரிடமும் சொல்லிவிடுகிறார். உடனே அந்த ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு வந்து புற்றாக அமர்ந்திருக்கும் அம்மனை பார்த்து வியப்படைகிறார்கள். இந்த விஷயம் மலையரசன் மன்னனுக்கு தெரிய வருகிறது. அதனால் மலையரசன் அந்த புற்றை தரைமட்டமாக இடித்து தள்ள சொல்கிறார். அதனால் காவலாளிகள் வந்து அந்த புற்றை இருந்த இடம் தெரியாமல் இடித்து தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் அந்த மீனவர் வந்தது பார்வதி அன்னை என தெரிந்ததால் ஒரு கைப்பிடி புற்று மண்ணை மட்டும் ஏற்கனவே கையில் எடுத்து வைத்திருந்தார். அனைவரும் அங்கிருந்து கிளம்பியதும் மீண்டும் அந்த மண்ணை மீனவர் அந்த இடத்தில் தூவி விடுகிறார். உடனே புற்று வேகமாக வளர்ந்து பெரிய புற்றாக மாறிவிடுகிறது. அதை கேள்வியுற்ற மலையரசன் நேரடியாக அந்த இடத்திற்கே வந்து புற்றை மீண்டும் இடித்து தள்ளுங்கள் என்று கையை நீட்டி சொல்ல, அவரது கை அப்படியே செயலிழந்து விட்டது. பிறகுதான்
அது சாதாரண புற்றே இல்லை, அங்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்த மன்னர் அன்னையிடம் மன்னிப்பு கேட்கிறார். அதிலிருந்துதான் மேல்மலையனூரில் புற்றாக அமர்ந்து கொண்டு அங்காளம்மன் காட்சியளிக்கிறார். இன்று வரை அந்த கோவிலில் மீனவர் குலத்தினரே அங்காளம்மனுக்கு பூஜை செய்து வருகிறார்கள். விஷ்ணு பகவான் ஆலோசனைப்படி அன்னை மலையனூரில் அமர்ந்து விட்டார். சிவபெருமானும் இங்கு வந்தால்தான் சாப விமோசனம் பெறுவார். அதனால் அன்னை தன் சகோதரன் விஷ்ணுவை அழைத்து இதற்கான பரிகாரத்தை கேட்கிறார். அப்பொழுது மகாவிஷ்ணு பரமசிவன் சுடுகாட்டில் அலைந்து கொண்டு பிக்ஷை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து எம்பெருமான் நீ அமர்ந்திருக்கும் இந்த மயானத்திற்கு வந்துதான் உன்னிடம் பிக்ஷை கேட்பார். அவருக்கு நீ எவ்வளவு உணவை அளித்தாலும் அந்த பிரம்ம கபாலமே அதை உண்டுவிடும். பிறகு சிவபெருமான் பசியோடு இருப்பார். அதனால் சுவைமிக்க உணவை நீ மூன்று உருண்டையாக பிடித்து பிரம்ம கபாலத்திடம் கொடு. முதல் இரண்டு உருண்டையை கபாலம் விழுங்கிவிடும். மூன்றாவது உருண்டையை கொடுப்பது போல கொடுத்து அதை கீழே சிதறிவிடு. உணவின் ருசிக்கு மயங்கி சிவனை விட்டு கபாலம் கீழே இறங்கும். அந்த நொடியை எம்பெருமான் அங்கிருந்து நகர்ந்து விட வேண்டும். பிறகு அந்த தலையை உன் வலது காலால் மிதித்து நசுக்கிவிட்டால் சிவபெருமான் சாப விமோசனம் பெற்று விடுவார் என்று விஷ்ணு பகவான் சொல்கிறார். அதனால் மேல்மலையனூர் அங்காளம்மன் அதற்கு தயாராகிறார். தன் மூத்த மகனான விநாயகரை அழைத்து அங்கு காவலாக நிற்க வைக்கிறார். மகா சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை நாளன்று சிவபெருமான் மலையனூரில் வந்து அன்னையிடம் பிக்ஷை கேட்கிறார். அதை பார்த்த பார்வதி தேவி வருத்தப்பட்டு விஷ்ணு பகவான் சொன்னதை போலவே மூன்று சுவைமிக்க உணவை தயார் செய்கிறார். அந்த சுடுகாட்டிலேயே முதல் உருண்டையை போட கபாலம் அதை சாப்பிட்டு விட்டது. இரண்டாவது உருண்டையை போட அதையும் சாப்பிட்டு விட்டது. மூன்றாவது உருண்டையை அங்காளம்மன் போடுவது போல கீழே சிதறி விடுகிறார். அப்பொழுது உணவின் ருசிக்கு மயங்கி பிரம்ம கபாலம் சிவபெருமானை விட்டு கீழே இறங்கி வருகிறது. உடனே சிவபெருமான் அங்கிருந்து நகர பிரம்ம கபாலம் மீண்டும் சிவபெருமானிடம் ஒட்டி கொள்ள அருகே வருகிறது. அதை பார்த்த அன்னை அங்காளி ஆக்ரோஷமாய் மாறி உக்கிரமாய் விஸ்வரூபம் எடுத்து ஆங்காரமாய் சுடுகாட்டு காலியாக மாறி கோபத்தில் ஆவேசமாய் தன் வலது காலால் பிரம்ம கபாலத்தை நசுக்கி விடுகிறார். இதனால் சிவபெருமானை பிடித்துக் கொண்ட பிரம்மஹஸ்தி தோஷம் முழுவதுமாக நீங்கி விடுகிறது. பிறகு உக்கிரமான அங்காளியின் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அங்காளம்மனின் ஆவேசம் தன் நிலை மறந்து அதிகமாகிவிட்டது. சுடுகாட்டு காலியாக மயானம் முழுவதும் கோபத்தில் சுற்றி சுற்றி ஆடுகிறார் அங்காளம்மன். அதை பார்த்த மகாவிஷ்ணு தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் அங்காள பரமேஸ்வரியின் கோபத்தை பார்த்து மிரண்டு போகிறார்கள். பிறகு அங்காளம்மனின் அந்த உக்கிரத்தை தணிப்பதற்காக அனைவரும் சேர்ந்து தேருக்கு சக்கரமாகவும் அச்சாணியாகவும் ஆசனமாகவும் மாறி அன்னையை அந்த திருத்தேரில் அமர வைத்து பவனியாக கொண்டு சென்று அங்காளம்மனை சாந்தப்படுத்துகிறார்கள். அதிலிருந்து அன்னை அங்கு சாந்தமாக அமர்ந்து விடுகிறார். சக்தியும் சிவனும் ஒன்றாக மலையனூரில் அமர்ந்து விடுகிறார்கள். அங்காளம்மனுக்கு காவல் தெய்வமாக அங்கு பாவாடராயனும் அமர்ந்து விடுகிறார். இதனால் தான் வருட வருடம் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வரும் மாசி அமாவாசை நாளில் மயான கொள்ளை திருவிழா நடத்தப்படும். மற்ற நாளில் சாந்தமாக இருக்கும் அன்னை அங்காளி மாசி அமாவாசையில் மட்டும் அகோர கோலத்துடன் ஆங்கார ரூபத்தில் காட்சியளிப்பார். ஆலயத்தில் இருக்கும் ஒரு பூசாரிக்கு அங்காளம்மன் வேடமிட்டு மண்டை ஓட்டை மாலையாக அணிந்து கொண்டு வலம் வருவார்கள். அங்காளம்மனுக்கு துணையாக காட்டேரியம்மன் பாவாடராயன் பத்திரகாளி போன்ற உக்கிரமான தெய்வங்கள் சுடுகாட்டிற்கு காவலாக வருவார்கள். அங்காளி ஆக்ரோஷமாக நடனமாடி இரவு 12 மணி அளவில் மயான பூமிக்கு சென்று பக்தர்கள் கொண்டு வரும் வேண்டுதல் பொருட்களை சுடுகாட்டில் கொள்ளையாக சூறையிடுவார்கள். மயானத்தில் உணவை இறைத்து பிரம்ம கபாலத்தை நசுக்கிய காரணத்தால் தான் உணவுப் பொருட்கள் சூறையிடுகிறார்கள். சூறையிட்ட உணவுப் பொருட்களை பக்தர்கள் எடுத்து செல்வார்கள். பிறகு அங்காளி சுடுகாட்டில் சுற்றி சுற்றி நடனமாடி கோழி அல்லது ஆட்டை கடித்து தள்ளி ஆக்ரோஷமாக இருப்பார்கள். அன்னையை சாந்தப்படுத்த பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்காளியை தேரில் அமர வைத்து ஊர்வலமாக கொண்டாடி வருவார்கள். சிவபெருமானின் சாபத்தையே போக்கிய இந்த மேல்மலையனூர் மண்ணை மிதித்தால் நம் வினைகள் பாவங்கள் ஆணவங்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓடும் என்ற நம்பிக்கை பக்தர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. வெளியில் மல்லாந்து படுத்தபடி அன்னை ஆக்ரோஷமாக படுத்திருப்பார். அது மட்டுமில்லாமல் அங்காளம்மன்
சிவன் புற்றாக அமர்ந்த இடம் மேல்மலையனூரில் இருக்கின்றது. அந்த புற்று மண்ணை அனைவரும் பிரசாதமாக எடுத்துச் சென்றாலும் இன்றளவும் அந்த புற்று வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்படித்தான் வருடா வருடம் அனைத்து அங்காளம்மன் கோவிலிலும் மாசி அமாவாசை நாளில் மயான கொள்ளை திருவிழா பயங்கரமாக நடத்தப்படும். மேல்மலையனூர் அங்காளம்மன் வரலாற்றை பற்றி நம் பதிவின் மூலம் தெரிந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.